வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமாக பார்க்க போகிற ஒரு திரைப்படம் சபரீஷ் இயக்கத்தில் சின்னத்திரையில் ஜொலித்து அண்மையில் மரணமடைந்த சித்ரா, சுந்தர்ராஜன், நிழல் ரவி, தேவதர்ஷி நடிப்பில் வெளிவந்திருக்கிற கால்ஸ், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகைராவை சேர்ந்த ஒரு திரைப்படம். படம் எப்படி கண்டு சொல்லி பார்க்கலாம். படத்தோட கதை அமைப்பை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னால், சமூக வலைத்தளத்தில் சித்ரா கிட்ட அறிமுகமாகிற ஒருவர் உன்னை சினிமாவில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து நம்பரை வாங்கிக்கொள்கிறார். அப்புறம் தான் இவங்க புரிஞ்சு கொள்கிறாங்க, இந்த நபர் தன்னை தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்த போகிறாருன்னு ஹீரோயின் புரிஞ்சு கொள்கிறாங்க. இதால் அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சீனில் உன்னை கடத்திட்டு போகிறோம் பாருன்னு சொல்கிற அந்த மர்ம நபர் சித்ராவை கடத்திட்டு போகிறதுக்கு பதிலாக அவரை தோழியை கடத்திட்டு போகிறாங்க. இதை தடுக்க முயற்சிக்கிற சித்ராவையும் சேர்த்து கடத்திட்டு போகிறாங்க. இவங்க கிட்டேருந்து ஹீரோயின் தப்பிச்சு கொண்டாரா? தப்பிச்சு கொண்டது மட்டும் இல்லாமல் தன்னை கடத்தி கொண்டு போனவங்க அனைவருக்கும் ஒரு நல்ல பாடத்தை கற்பித்தாரா, பழிக்கு பழி வாங்கினாரா என்று சொல்கிற படம் தான் கால்ஸ் படத்தோட கதையமைப்பு. இந்த படத்தில் மெயின் கேரக்டரில் நடிச்சிருக்கிற நடிகை சின்ன திரையில் மிக பிரபல்யமாக இருந்து அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட விஜே சித்ரா. இவங்க உண்மையாகவே மிக பிரபல்யமாக சின்ன திரையில் இருந்தாங்க, ஆனால் அண்மை காலத்தில் தான் மரணம் அடைஞ்சு கொண்டு போனாங்க. இவங்களை கடைசியாகவும் முதலாகவும் பார்ப்பதாகத்தான் இந்த கால்ஸ் திரைப்படம் அமைஞ்சிருந்தது. கதை அடுத்த சீன் எப்படி இருக்கும் என்கிற ஒரு பரபரப்பை நமக்குள்ளே கூட்டி கொண்டு போகுது. இருந்தாலும் இந்த படத்தை போன்ற நிறைய கதைகள் ஏற்கனவே நாம் நிறைய படங்களில் பார்த்திருப்பதால் இப்படித்தான் இந்த படம் முடியும் என்கிறத ஊகிக்கக்கூடிய வடிவிலேயே இந்த கதையை அமைத்திருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகையறா படம் எப்போதுமே ஒரு ஆர்வத்தை தூண்டும். எப்படி பழிவாங்க போகிறார்கள், என்னென்ன நடக்கும் என்கிறத காட்டுறதுல இயக்குனர் சபரீஷன் வித்தியாசமான யுக்திகளை கையாண்டிருக்கிறார். அதற்காக வேண்டியும் இந்த படத்தினுடைய திகிலை கொடுக்கக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிற இசையமைப்புக்காகவும் கால்ஸ் திரைப்படத்தை நேரம் இருந்தால் ஒரு வாட்டி பார்த்து மகிழலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன், சுபாஷ் ஜீவன். வணக்க நண்பர்களே.